ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்த முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றின தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியாக பட்டியல்களுடைய கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட்கள் வர இருக்கிறது, எப்படி வர இருக்கிறது, யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள், ரிசல்ட்டை பொறுத்தாலும் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ஜாப் ஆகட்டும், இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கின்ற அரசு வேலை வாய்ப்பாகட்டும், எதாக இருந்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்போம். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவங்க எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கடந்த மாதம் எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ வந்துட்டு தற்பொழுது வரலும் நம்மளுக்கு ரிசல்ட் வரல. ஆனால் வந்துட்டு என்ன நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இந்த மே மாத இறுதிக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரை மாவட்டங்கள் வாரியாக ஃபைனல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையும் இதுதான் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. எப்போ வரப்போகுது அப்படிங்கிற கரெக்டான டீட்டெயில்ட்டை நம்மளுக்கு வந்து கொடுக்க கிடையாது. ஸோ ஜேஆர் ஆஃபீஸில் நம்மளுக்கு விசாரிக்கும் போதும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணர்களுக்கான பணி நியமன ஆணைகள் அரசு வழங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறதே அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையும் எப்படி வர இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கொடுக்கின்ற அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் ரிசல்ட்டை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாகவும் ரிசல்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் நம்ம வந்துட்டு ரிசல்ட்டை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 38 மாவட்டத்திற்கும் தனித்தனியாக உள்ளது. யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அண்ட் தென் ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களுக்கும் முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு சீனியாரிட்டி பிரகாரம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் அல்லாது முழுக்க முழுக்க மார்க்கின் அடிப்படையில் எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மதிப்பெண் பட்டியலை வச்சு தான் வந்துட்டு இதுக்கான ஜாப் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க விஷயத்த அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக செலக்ட் ஆகிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதுதான் இன்றைக்கான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.